ஊர் வந்து இந்த சைடு செங்கல்பட்டு வரைக்கும் 70 கிலோமீட்டர் வரைக்கும் வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமாக நம்ம சிங்கார சென்னை இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போது இந்த டிராஃபிக் அந்த காரணங்களுக்காக இரண்டாம் தலைநகரம் வேணும்னு ஒரு கோரிக்கை எழுந்திருக்குது. ஸோ இதை பற்றி என்னோடய கருத்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இப்போது நம்ம சிங்கார சென்னை தலைநகராக ஒரு ஆங்கிலேயர் காலத்திலேருந்து இருந்துகிட்ருக்கு, பிரிட்டிஷ் டைம்லேருந்து இருந்துகிட்ருக்குங்க. இப்போது அது தலைநகர் ஆனது காரணம் பல காரணங்கள், ஹார்பர் இருந்துச்சு, நல்ல கனெக்டிவிட்டி இருந்துச்சு, அவங்க கப்பலில் வந்து அன்றைய போக்குவரத்து இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இறங்கினாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஊராக இருந்துச்சு. அது இன்றைக்கி இருக்கிற பிளாக் டவுன் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அது அன்றைக்கி சென்ட்ரல் ஸ்டேஷனே வெளியே இருந்திருக்கு அப்படிங்கிறது. அது சென்ட்ரல் ஸ்டேஷனே வெளியில் தான் கட்டியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனால் இன்றைக்கி சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் சென்டர். இன்றைக்கி ஊர் வந்து இந்த சைடு செங்கல்பட்டு வரைக்கும் 70 கிலோமீட்டர் வரைக்கும் சிட்டி லிமிட்ஸ்னே சொல்கிறாங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக அதை தான் அடிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் காஞ்சிபுரம், அந்த பக்கம் மகாபலிபுரம், இப்படி சொல்லும் பொழுது ஊர் வந்து அடுத்த ஊரையும் சேர்ந்து உள்வாங்கிடுச்சு. அந்தளவுக்கு சென்னை வந்து பறந்து விரிஞ்சிக்கிட்டே போகுது. காரணம் என்னென்னா, அனைத்து துறை எல்லாவோட ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது. எல்லாருமே நீ புதுசாக வரணும்னா இங்கே தான் வர்றான். புதுசாக மறுபடியும் ரெக்ரூட் பண்ணுற ஒரு ஐடி கம்பெனியாகட்டும் மறுபடியும் இங்கேயே வருது. இங்கேயே பொதுமக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்திலிருந்து இங்கே வந்து குவியறான். அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க மக்கள் குவியறதுனால ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தண்ணிக்கு தட்டுப்பாடு, போடுற குப்பை மக்க மாட்டேங்குது, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே வந்து ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஒரு உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிறது, அதாவது ஒரு நல்ல விஷயம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போது குடிக்கிறதுக்கு தண்ணி, அந்த ஒரு நிலத்தில் மக்கள் வாழ்கிறாங்கனாவே குடிக்கிறதுக்கு தண்ணி அங்கேயே தானாக கிடைக்கணும். அதே மாதிரி அடுத்த கட்டமாக தான் போடுற குப்பைங்கிற வேஸ்ட், அது வந்து தானாக மக்கணும். அப்படி மக்குச்சுன்னா மட்டும்தான் அந்த இடம் வாழத்தகுந்த இடம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம குடிதண்ணி வந்து வெளியிலிருந்து செம்பரமாக்கம் ஏலி வழியாக தெலுங்கு கங்கை ப்ராஜெக்ட்னு சொல்லி கொண்டு வரோம், இந்த பக்கம் வீராணமேரி வெளியே கொண்டாடுறோம். இன்றைக்கி இருக்கிற மக்களுக்காக வெளியிலேருந்து தண்ணி கொண்டாடுறது பத்த மாட்டேங்குது. சில நாட்களில் நம்மளோட போடுற குப்பைகள், நம்ம உருவாக்கப்படுகிற குப்பைகள்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் கொடுங்கை ஊர் இந்த மாதிரி பல இடத்துல போட்டு நம்மளால் வந்து ஊரை சுத்தமாக வச்சுக்கவும் முடியல. அதை விட வெஹிக்குலர் டிராஃபிக் டெய்லி எத்தனையோ லட்சோப லட்சம் வண்டிகள் சென்னையை நோக்கி படையெடுக்குது. அதனால் டிராஃபிக் அதிகம், ஒழுங்காக மக்கள்னால் வந்து கரெக்டாக அவங்க தங்களுடைய அலுவலகத்துக்கு செல்ல முடியல. இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக இரண்டாம் தலைநகர் தேவை என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ இரண்டாம் தலைநகரம் தேவைன்னு உங்களோட கருத்து சொல்கிறீங்க. ஸோ இதுலேயும் எங்களுக்கு மதுரை தான் தேவை, எங்களுக்கு திருச்சி தான் தேவைன்னு அவங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து, அதாவது என்னென்னா, இப்போது இது வந்து இன்றைக்கி ஆரம்பித்த டிபேட் இல்லைங்க. அதாவது 1981 எம்ஜிஆர் காலத்திலேயே இதை பற்றிய ஒரு பேச்சு வந்துச்சு. அன்றைக்கே வந்து நகரம் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு மக்களெல்லாம் நிறைய கோரிக்கை வச்சாங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து திருச்சி தான் ஒரு கரெக்டான இடம் அப்படின்னு அவர் ஃபைனல் பண்ணியிருந்தார். அது காரணம் என்னென்னாங்க, திருச்சி வந்து 5 மணி நேரத்தில் கன்னியாகுமரி ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், எங்கேருந்து வேணாலும் 5 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிற ஒரு பிளேஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அது திருச்சி. தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட ஒரு மையப்புள்ளினே சொல்லலாம். அது மாதிரி ஒரு ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் திருச்சிக்கு இருந்தது. அதனால தான் கட்சி ஆரம்பித்தாலுமே எல்லாம் திருச்சியில் மாநாடு போடுவாங்க. ஏன்னா காலையில் ஒருத்தர் கூட்டம் வந்தாங்கன்னா திருப்பி கொண்டு போய் அவங்க ஊர் ஈஸியாக சேர்ந்துடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சென்னை பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலிருந்து வரவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 14 மணி நேரம், கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கு 12 மணி நேரம், ஒரு கோர்ட்டு கேஸுன்னு வரவங்க ஒருத்தனால என்றைக்குமே வந்து சென்னை வந்துட்டு போகிறோம்னா பெரிய செலவாகும். ஏன்னா நைட்டு வந்தானா வந்து தங்கிட்டு தான் அடுத்த நாள் பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க. ஆனால் திருச்சி அப்படி இல்லை, 5 மணி நேரத்தில் வர்றதுனால எல்லோரும் எல்லா ஊர்லேருந்து வந்துட முடியும் அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர் அன்றைக்கே தொலைநோக்கு பார்வையோடு எல்லார்த்தையும் கன்சல்ட் பண்ணி திருச்சி தான் பெஸ்ட்டுன்னு ஃபைனல் பண்ணியிருந்தார். ஆனால் அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கிடப்பில் போடப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய பெயரை சொல்லி வர்றவங்களாகட்டும், அவர் மாற்றுக்கட்சிகளாகட்டும், யாருமே இதுக்குரிய முயற்சி எடுக்கலை. 40 வருஷம் அது கிடப்பில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி மக்கள் வந்து இன்றைக்கி சென்னை வந்து இவ்வளவு விரிவடைஞ்சு இவ்வளவு சீர்கட்டு போனதுக்கு காரணம். ஸோ உடனடியாக நம்மளுக்கு தேவை திருச்சிக்காக இது எம்ஜிஆர் கேட்டிருந்தார். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரை வேணும்னு சில பேர் கேட்குறாங்க. மதுரையில் குறிப்பாக மந்திரிகள், அன்றைய மந்திரிகளான ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு போன்றவங்க அதிமுகவில் மதுரையில் ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸாக இருக்கும்பொழுது எங்களுக்கு மதுரையில் வேணும் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி திருச்சியில் அன்னைக்கு எம்ஜிஆர் கூட இருந்த திருநாவுக்கரசு அவரும் திருச்சி தான் வேணும் அப்படிங்கிறத அவரோட கோரிக்கையாக வைக்கிறார். அது மாதிரி இரண்டு ஊர் மக்களும் அதனால தான் எனக்கு மதுரை வேணும், எனக்கு திருச்சி வேணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இப்போது மதுரையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹைகோர்ட் இருக்குது, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, அதே மாதிரி எல்லா எய்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறைக்குரிய உச்ச மருத்துவமனை இன்றைக்கி மதுரைக்கு தான் வருது.
அதனால் அவங்க மதுரைக்காரங்க அது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. திருச்சியை மையப்படுத்துகிறவங்க என்னென்னா, எம்ஜிஆர் காலத்திலேருந்து அது காரணம் என்னென்னா, தண்ணி ஒரு தலைநகர் ஏற்படுத்துறதுனால தண்ணி வசதி நிறைய வேணும் அப்படிங்கும்போது திருச்சி பக்கத்தில் காவேரி ஓடுது, காவேரி தண்ணியை அங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இனிமேல் இந்த மாதிரி செம்பரம்பாக்கம் மாதிரி நம்ம ஏரி கட்டி தண்ணி கொண்டு வர வேண்டியதில்லை, அது மாதிரி அட்வான்டேஜ். என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இது திருச்சியில் தான் இருக்குது, அந்த இன்ஜினியரிங் பெரிய இன்ஸ்டியூட்ஸு. அதே மாதிரி இன்றைக்கி பல காரணங்களால் திருச்சி வேணும்னு கேட்குறாங்க. இதனால தான் மதுரை திருச்சி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கடுமையான போட்டி இன்றைக்கி இரண்டாம் தலைநகருக்காக நடந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டு பேரும் பொதுமக்கள், இரண்டு பொதுமக்களும், இரண்டு ஊரை சேர்ந்தவர்களும் தமிழக அரசுக்கு ஏதோ ஒன்றை சீக்கிரமாக அறிவிக்க வேண்டும்னு இப்போது கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. இப்போது உங்களோட கருத்தாக எது இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னுடைய கருத்து அப்படிங்கிறது வந்துங்க, இன்றைக்கி நாங்கள் பல பேர்த்த கன்சல்ட் பண்ணோம், நாங்களும் ஒரு ஸ்டடி பண்ணோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி திருச்சி ஆகட்டும் மதுரை ஆகட்டும், இருக்கிற ஒரு ஊரையவே நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு தலைநகர் ஆக்கணும்னா அது இன்னொரு சென்னையாக தான் மாறும். அது உங்களுக்கே தெரியும். அது காரணம்னா, இருக்கிற ஒரு டவுனை நீங்கள் ஆல்டர் பண்ணணுன்னா ஒரு ட்ரைனேஜ், குப்பை கூடங்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய சாக்கடைகள் ஆகட்டும், எதுவுமே இன்றைக்கி இன்றைய லெவலில் அதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. திருப்பி நீங்கள் அதை செய்யும் பொழுது, ஒரு ஊருக்குள்ளே போய் செய்யும் பொழுது மறுபடியும் அந்த பிரச்சனைகள் அதிகமாகத்தான் செய்யும். அதனால தான் இருக்கிற ஊரை விட்டு கொஞ்சம் புறநகர் பகுதியில் பண்ணோம்னா, இன்றைக்கி அன்றைக்கி இன்றைக்கி ஏன் மவுண்ட் ரோடு சென்னையில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கிளியர் கட் ரோடாக இருக்குன்னா, அன்றைக்கி பிரிட்டிஷ்காரன் பிளாக் டவுனில் தான் இருந்தான். சர்ச்சுக்காக சென்ட் தாமஸ் மவுண்ட் வரும்பொழுது அந்த மவுண்ட் ரோடாக அப்படிங்கிறவர்கள் உருவாச்சு. நேர் ரோடு அன்றைக்கே வந்து ஃபோர் வே, எயிட் வேன்னு சொல்லலாம், நாலு வே போகிறதுக்கு நாலு வே வரக்கு அன்றைக்கே போட்டு வச்சிட்டான். இன்றைக்கி நான் மெட்ரோ போட்டப்பவும் புதுசாக உருவாக்கினதுனால இன்றைக்கி அருமையாக இருக்குது அந்த ரோடு. அது மாதிரி புதுசாக கட்டமைக்கும் போது ஒரு நல்ல விஷயங்கள் வரும். அதே மாதிரி இன்றைக்கி மதுரையா திருச்சியா அப்படின்னு போட்டி போட்டிருக்கும்போது ரெண்டுக்கும் மையப்பகுதி, துவரங்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ரெண்டுக்கும் மையப்பகுதியில், அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு புது நகரத்தை உருவாக்கும் பொழுது மதுரைக்காரங்களும் சொந்த கொண்டாடிக்கலாம், திருச்சிக்காரங்களும் சொந்த கொண்டாடிக்கலாம். அதனால் ரெண்டு பேருக்கு போட்டியே அமையாது, இது எங்கள் ஊர் தான் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். அதே இன்னொன்று அதில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ மிக முக்கியமாக இன்றைக்கி மதுரையோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு திருச்சி ஏர்போர்ட், ரெண்டு ஏர்போர்ட்டுமே அந்த ஊருக்கு இனி ஒரு புது ஏர்போர்ட் தேவைப்படாது. இன்றைக்கி நம்ம சென்னையில் வந்து பரந்தூரில் போய் கட்டுறோம் 65 கிலோமீட்டருக்கு தாண்டி, அது மாதிரி ஒரு ஏர்போர்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு அந்த புது தலைநகருக்கு ஒரு புது ஒரு ஏர்போர்ட்டில் ரெண்டு ஏர்போர்ட் நம்மளுக்கு கிடச்சிக்குது. அதே மாதிரி எய்ம்ஸ், ஒரு கல்ச்சரல் கேபிட்டலாக இருக்கிற மதுரைக்காரங்க ரொம்ப ஈஸியாக அங்கே இருக்கிற எய்ம்ஸ் வரக்கூடிய மருத்துவமனை, ஐஏஎம் எல்லாமே வந்து, அப்புறம் மதுரை ஹைகோர்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால அது மதுரைக்கு சேர்ந்ததாகவும் சொல்லிக்கலாம். அல்லது அதே மாதிரி தண்ணி கொண்டு வரணுமா, திருச்சிக்கு பக்கத்துலேயும் இருக்கிறதுனால மையப்பகுதியாக இருக்கிறதுனால திருச்சியிலேருந்து காவேரி நதியை தண்ணி ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறது, திருச்சியோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ஐடி ஆகட்டும், எல்லா இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் ரொம்ப பெனிஃபிட் அடையும். இதுக்கும் மீறி ஒரு புது ஊர் உருவாகிறதுனால, அது திருச்சிக்கு மதுரைக்கு மையமாக அமைகிறதுனால கோயம்புத்தூரில் இருந்தோ கன்னியாகுமரியில் இருந்தோ மதுரையிலிருந்தோ வரும்பொழுது ஈஸியாக எந்த டவுனையும் டச் பண்ணாமல், மதுரையோ திருச்சியோ டச் பண்ணாமல் பைபாஸ் ரோடு மூலியமாக நம்ம அந்த இடத்த ஈஸியாக எளிதில் போய் அடைஞ்சிடலாம். இன்றைக்கி வர டிராவல்ஸ் ஆகட்டும் எதுவுமே மறுபடியும் டவுனுக்குள்ளே போய் மறுபடியும் சிரமப்பட்டு மறுபடியும் ஒரு புது மெட்ரோ போட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி மெட்ரோ இருக்கிற ஊர் சென்னைக்குள்ளே நம்ம வந்து மெட்ரோ பண்ணும்போது மவுண்ட் ரோடில் நம்ம பண்ண கஷ்டங்கள் தெரியும். கீழே டனலிங் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, இடமே இல்லாமல். இன்றைக்கி அடையாறில் இன்னொரு டனல் பண்ணிட்டு போகிறாங்க, அதனால் இருக்கிற பாலத்தையும் உடைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ரீடெவலப்மெண்ட்டுங்கிறது என்றைக்குமே காம்ப்ளிகேஷன் தான். ஒரு புது ஊர் உருவாக்கும் போது மக்களுக்கும் அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடையும், அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, அதுக்கும் ஒரு வளர்ச்சி வரும். இன்னொன்று, அந்த துவரங்குறிச்சி மாதிரி ஒரு ஊர் ஏன் நம்ம செலக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறோம்னா, அது மதுரைக்கும் திருச்சிக்கும் மத்தியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சைடு புதுக்கோட்டை, காரைக்குடி, இந்த பக்கம் திண்டுக்கல், அது மாதிரி மற்ற ஊர்களுக்கும் நத்தம், இது மாதிரி அத்தனை ஊர்களுக்கும் அது சென்டராக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஏரியாவே புதுசாக டெவலப் ஆகும். ஆகையால் எம்ஜிஆர் சொன்னபடி திருச்சியாகவும் இன்று கோரிக்கை வைக்கப்படுற மதுரையாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டுக்கும் மத்தியமான ஒரு புறநகர் பகுதி ஐடென்டிஃபை பண்ணி, சொல்லப்போனால் ஒரு துவரங்குறிச்சி நத்தம் போன்ற பகுதிகளுக்குள்ளே எந்த இடத்துல ஒரு விளைநிலங்களை பாதிக்காமையோ ஒரு ஒரு பெரிய ஒரு ஏரியா இருக்கிற மாதிரியான இடத்த நீட்டாக பிளான் பண்ணி டெவலப் பண்ணோன்னா, இன்றைக்கி சென்னையும் இன்னொரு தடவை அந்த காலத்தில் எப்படி அருமையான கடல் காற்று வீசின ஒரு சென்னையாக, பாதி சென்னை இன்றைக்கி பொங்கல் தீபாவளிங்கும் போது எவ்வளோ காலியாகும் போது ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது, இன்றைக்கி அந்த சென்னையை ரசிக்கிற மாதிரியான சிங்கார சென்னை திருப்பி அதையும் ரெஸ்டோர் பண்ண மாதிரி இருக்கும். கூவம் போன்ற நதிகள் இன்றைக்கு மாசடைந்தது எல்லாமே மறுபடியும் ஒரு நல்ல நதியாக உருவாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு புது ஊர் வர்றதுனால தென் மாவட்ட மக்கள் நிறைய பெனிஃபிட் அடைவாங்க. தென் மாவட்ட மக்கள் மட்டும் இல்லை, இது ஒரு மத்திய புள்ளியான தலைநகராக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, தெற்கு மாவட்டங்கள், அதே மாதிரி வட மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் மையப்பகுதியாக இருக்கனால ஒரு ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடிய காந்தியின் சிந்தனைகள், கிராம ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய
தன்னிறைவான ஒரு தலைநகராக நம்ம உருவாக்க முடியும். நிச்சயமாக கவர்மெண்ட் தமிழக அரசு இதில் விழித்து கொண்டு இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் 40 வருஷமாகி இன்றைக்கி நம்ம கிடப்பில் போட்டதுனால இந்த பக்கம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அது வரைக்கும் ஒன்று சேர்ந்தாலும் இன்னும் நகரம் நரகமாக தான் மாறப்போகுது. கூடிய விரைவில் தமிழக அரசு ஒரு நல்ல செய்தியை தமிழக மக்களுக்கு கொடுக்கணும். கிராமங்களில் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி இந்த மிக பரவலான சாலைகள் அது மாதிரி அங்கே கொண்டு வர சாத்தியமாக அப்படி கொண்டு வர முடியலைனாலும் இங்கே இருக்கிற டிராஃபிக்கு அந்த குறுகலான சாலையிலே எப்படி டிராஃபிக் உருவாக தான் செய்யும். அதாவது ஃப்ரெஞ்சு கண்ட்ரி அதாவது ஃப்ரான்ஸ்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஞ்சு அவர்கள் தான் வந்து ஒரு சிட்டி பிளானிங் அர்பன் பிளானிங்கில் மிக தலை சிறந்தவர்கள். அவங்க அங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரில் எப்படின்னா ஒரு ஏரியாவை கமர்ஷியல்னால் அந்த இடத்துல கமர்ஷியல் விஷயங்கள் தான் இருக்கும், இன்னொரு சைடு ரெசிடென்சியல் ஆகும். பெரிய வளர்ந்த நகரங்களெல்லாம் அது மாதிரி உருவாக்குவாங்க. முதலே பிளான் பண்ணி அதுக்குரிய ட்ரைனேஜ் முதலே ஏற்பாடு பண்ணுறதாகட்டும், ஒரு நேரான ரோடுகளை ஏற்படுத்துறதாகட்டும், மிக ஒரு காலியான ஒரு பொட்டல்காடான இடத்துல கொண்டு போய் நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ். அது பேர் க்ரீன் ஃபீல்டு டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. க்ரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் வந்து புதுசாக ஒன்று உருவாக்குறது. அது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, பொருளாதார செலவு மிக மிக கம்மியாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற டவுனில் நீங்கள் போய் இன்றைக்கி இருக்கிற ரியல் எஸ்டேட் வேல்யூவில் ஒரு ஆஃபீஸ் கட்டணும், ஒரு வீடு வாங்கணும்னு இன்றைக்கி இருக்கிற வேலை மதுரையாகட்டவே இருக்கட்டும், திருச்சியாகவே இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு வீடு வாங்கணும் எவ்வளோ, திருச்சியில் இன்றைக்கி ஒரு தில்லை நகர் போன்ற ஒரு நல்ல அருமையான இடத்துல வீடு வாங்கணும் எவ்வளோ காஸ்ட்லியான விஷயமாகும். அது இன்னொரு அண்ணா நகராக தான் மாறும். அதுக்கு பதிலாக ஒரு கிராமத்தில் போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு ஏழை ஒரு சாதாரண சாமானிய மக்களும் வந்து அந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் வாங்கி அருமையாக ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு புது நகரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு குழந்தை புதுசாக பிறந்த மாதிரி தான். அதனுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி சீராக அருமையாக பிளான் பண்ணி கொண்டு போகிறோமோ அது மாதிரி கொண்டு போக முடியுங்கிறது நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையான விஷயம்தான் நினைங்களேன். இந்த இன்டர்வியூ மூலமாக தமிழ்நாட்டுக்கு இரண்டாம் தலைநகரம் தேவைன்னு உங்களோட கருத்து சொல்கிறீங்க. இதில் மதுரையாக திருச்சியான டிபேட் பண்ணிகிட்டு இருக்காமல் இரண்டத்துக்கும் பொதுவாக தூக்கரங்குறிச்சி மாதிரி ஒரு இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை தமிழ்நாடு அரசு சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஸ்மார்ட் திரை சார்பாக உங்களுக்கு நன்றி சார். நன்றி.